பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையிலும் தீபாவளி விற்பனை களை கட்டியுள்ளது. மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள நகரப் பகுதிகளுக்கு வந்த பொதுமக்கள் புத்தாடை, இனிப்புகள் உள்பட பல பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். பொருட்களின் விலைகள் உச்சத்தை தொட்டபோதும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் தீபாவளியை கொண்டாட மக்கள் தீபாவளி பொருட்களை வாங்கிச் சென்றனர். கொழும்பு உள்பட வெளி மாவட்டங்களில் தொழிலுக்கு சென்றவர்கள் தீபாவளியை கொண்டாட ஊர் திரும்பியதால் கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. பழைய கணக்குகளை தீர்க்கவே மத்திய அரசு ராஜீவ்காந்தி அறக்கட்டளையின் உரிமத்தை ரத்து செய்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. வெளிநாட்டிலிருந்து பெற்ற நிதியில் முறைகேடு நடந்ததாக கூறி ராஜீவ்காந்தி அறக்கட்டளையின் உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்தது. இந்த நிலையில் அன்றாட பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்ப இந்த நடவடிக்கை பாஜக அரசு மேற்கொண்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டத்தால் மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் அரசியல் ரீதியான பழைய கணக்குகளை தீர்க்கவே இது நடைபெற்றுள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது.